My dear community people, welcome you all. Part 2 video of best engineering colleges of all time அப்படிங்கறதா இந்த வீடியோல இருக்க போகுது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா பெஸ்ட் 5 காலேஜஸ் பத்தி பேசியிருந்தோம். அந்த காலேஜஸ்ல வந்து எனக்கு தோன்ற பெஸ்டான ஒரு சில 5 காலேஜை பத்தி பேசியிருந்தேன். அது ஏன் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இனிமே அது பார்க்கலனா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல அந்த 5 இல்லாம அடுத்த 5 பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டில் ப்ராமிசிங்கா ரிலையபிளா இருக்க காலேஜஸ். இந்த காலேஜ் சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா எனக்கு வந்து என் லைஃப் நல்லா இருக்கும். ஐ மீன் ஒரு பெரிய ஒரு ட்ரிஃப்டிங்கா இப்படி இருந்தனா இவ்வளவு நல்லா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய காலேஜ் தான் இந்த காலேஜஸ் எல்லாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற தமிழ்நாடுல அண்ணா யூனிவர்சிட்டி கீழே புதுசாக கொண்டு வந்த கோர்ஸை பற்றி இனி அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் இருக்க போது அந்த கோர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, தென் அதுக்கப்புறம் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இனி வர வீடியோஸில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இங்கே இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும், எப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 12th மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கிளிஸ்டர் கிளியராக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். விஷன் ஃபோர் சைட்டிங் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த கரியர் கைடன்ஸ் ஸ்டார்ட் அப். ஸோ அதில் நீங்கள் ஒரு 100 rupees பேமெண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கரியர் கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம். ரொம்ப முக்கியமாக இன்ஜினியரிங் பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 பெஸ்ட் காலேஜஸ் என்னோட லிஸ்ட்டில் நான் என்ன வச்சிருக்கேன், ஏன் வச்சிருக்கேன், அது ஏன் டாப்பாக இருக்குது, ஏன் எப்பவுமே டாப் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ, வாங்க போகலாம். இதில் அடுத்து என்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க ஒரு காலேஜ், ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபீஸ் கட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ ரெண்டு விஷயமே ஈக்குவலாக இருக்கிறனால தான் நான் போன வீடியோவில் இந்த விஷயத்தை இந்த காலேஜை பற்றி நான் சொல்லலை. பட் திஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 8 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக பயோடெக் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து இதில் அடிஷனலாக இருக்குது. அண்ட் தென் மீதி 6 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ECE, EEE, CSE, IT, மெக்கானிக்கல், சிவில். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே எல்லா காலேஜிலும் இருக்கிற 6 டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது SRM இன்ஸ்டியூஷனில், ஐ மீன் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறத விடவும் இங்கே படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெருசு இந்த சென்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நிறையா பேர்த்துக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்க பெரிய இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆடுமே இருக்காது. ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அங்கே கொடுக்குற குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நிறைய பேர் அங்கே பிளேஸ் ஆகிறது தவிர புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஓனாக ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. இனிமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா அங்கே படிச்சுட்டு மேலே IIT, IIM அப்படிங்கிற மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போயிடுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பெரிய காலேஜில் படிக்கிற பசங்க ஒரு சில பிளேஸ் ஆகாமையும் இருப்பாங்க. அது ஒன்றும் தப்பான விஷயமே கிடையாது. அது அவங்களோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கும், அவங்க வேறு ஏதாவது விஷயம் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓவராலாக எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட லைஃப் வந்து வேற லெவலில் நல்ல பொசிஷனில் ஷிஃப்ட் ஆயிருக்கும். அவங்க நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னா மட்டும் டாப் காலேஜஸ் எதுவுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸே பண்ண மாட்டாங்க. எந்த டிவிலையும் இதை பார்த்துருக்கவே முடியாது நீங்கள், பிகாஸ் இவங்க வந்து ரொம்ப ரெப்யூட்டடான காலேஜ். இவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை, பிகாஸ் பசங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது இந்த காலேஜ் தான் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் இருக்க காலேஜஸ் எல்லாமே வந்து ஒன்றா ஒரு ஆவரேஜ் காலேஜாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப லோ காலேஜாக இருக்கும். அவங்க அவங்களோட சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்த வீடியோல பாக்குற காலேஜ். அண்ட் தென் செகண்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதாவது தமிழ்நாட்டுன்னு பார்த்துட்டு 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தாங்க இருக்கு. ஸோ அதுல PhD ஒன்று, தியாகராஜர் காலேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் CIT கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இது 3 மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது பிரைவேட் கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டுமே கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டும் சேர்ந்து இயங்குற மாதிரி இருக்கிற காலேஜஸ் தான் இந்த 3 காலேஜஸுமே. ஸோ இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரையில் இருக்க ஒரு காலேஜ். ஸோ இங்கே சீட் கிடைக்கிறதோ அப்படிங்கிறது ஒன்லி த்ரூ மெரிட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மெரிட்லையும் கிடைக்கும், அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட்லையும் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் தென் அதிகமான மார்க் இருந்தால் மட்டும்தான் அந்த மெரிட் சீட் அப்படிங்கிறத வாங்க முடியும். கவுன்சிலிங் மூலியமாக தான் போக முடியும். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மூணு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயுமே வந்து நல்லபடியான பிளேஸ்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே சேம் டைம் கோச்சிங்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இது நம்ம செகண்டா வச்சிருக்கோம். நைன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ ரொம்பவும் நல்ல ஒரு காலேஜ் தான் இந்த தியாகராஜர் காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா கொடுக்குற ஒரு மாதிரி இருக்கிற காலேஜ் தான் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இதை நம்ம வந்து செகண்ட் பொசிஷன்ல வச்சிருக்கோம். அண்ட் தென் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்தலாம், KCT குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். யூஸ்வலா இந்த வீடியோல பார்த்தோம்னா மூணு காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது KCT. ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் போன வீடியோல ஏன் இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிற விஷயம், இங்க இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா நம்ம எவ்வளவு தூரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்கில்ல வளர்த்துக்கிறோமோ ஸோ அவ்வளவு தூரம் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த காலேஜ்ல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கறது இந்த காலேஜ்ல புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு கோர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இந்த காலேஜ்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கிறது இன்னுமே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு மொத்தம் 16 கோர்சஸ் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ 16 கோர்சஸுமே நீங்க கவுன்சிலிங் மூலியமாக வரலாம், மேனேஜ்மெண்ட்லையும் இதுக்கு வந்து அட்மிஷன்ஸ் போடலாம். ஓகே, மேனேஜ்மெண்ட்ல அட்மிஷன் போட்டு டொனேஷன் கட்டி போறது பெட்டரான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் கொடுக்கறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. யாரையும் நீங்கள் போகிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் வற்புறுத்தவே கிடையாது. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னோட ஓன் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற மாதிரி. பட் யூ நோ இட்ஸ் டாப் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் இதுக்கப்புறம் இருக்க ஃபோர்த் பொசிஷன்ல கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 7 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து CIIT இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதோட இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது இந்த CIIT அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். தென் இதில் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, சிவில் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு, ECE, EEE, CSE, IT, அதாவது நான் சொல்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிடெக் இன் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே BE அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் தமிழ்நாட்டில் BE தாங்க இருக்குது, பிடெக்கில் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாதுங்க, பிடெக்கில் ஐடி தாங்க இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸில் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் கால் பண்ணி பிடெக் இன் மெக்கானிக்கல், பிடெக் இன் சிவில் இந்த மாதிரி கேட்குறீங்க, அது இல்லைங்க. இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படிங்க சொல்கிறது அப்படிங்கிறது தான். வேணும்னா நீங்கள் வந்து IIT சூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபோர்த்தில் என்ன இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். தென் ஃபிஃப்த் பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் ரொம்ப ரிலையபிளான ஒரு காலேஜ். அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட்ஸில் ரொம்பவும் தூக்கி கொடுக்குறக்கான ஒரு காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்க ஒரு காலேஜ். இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் சிவில், மெக்கானிக்கல், சிஎஸ், ஐடி, ECE, EEE அப்படிங்கிற கோர்சஸ் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. எம்டெக் அதாவது 5-year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 வருஷம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் வந்து எம்டெக் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்க காலேஜ். இங்கேயும் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கிறது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா, யா நீங்கள் நல்லா படித்து நீங்கள் வந்து உங்கள் பணம் கட்டி தான் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மைண்ட் செட்டில் இருந்து நல்லா படிச்சிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கண்டுக்காமல் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பணம் கட்டி படித்து நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகாமல் வெறும் டிகிரியோடு வெளியே வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. தென் CIIT பற்றி சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக அந்த 5-year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பற்றி சொல்லாமல் நான் விட்டுட்டேன். ஸோ அதே இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு சில கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. MSc in software system, and MSc in data science, MSc in decision and computer system, MSc in artificial intelligence and machine learning அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக போக முடியாதுங்க. ஒன்லி CIIT வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அவங்க தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இவங்க பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மேனேஜ்மெண்ட் சீட்டும் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக டொனேஷன் கட்டியும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கூட, பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், ஃபியூச்சர் ஸ்கோப்பும் இந்த MSc இன்டெகிரேட்டட் கோர்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஈக்குவல் டு இன்ஜினியரிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த MSc கோர்ஸ். ஒரு சில டைம் MSc படித்து இந்த 5 இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களோடவும் பேக்கேஜ் அதிகமாக வந்து அந்த காலேஜில் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அங்கே போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவராலாக பெஸ்ட் அப்படிங்கிற என்னோட சஜஷன். இனிமே இந்த டாப் பெர்ஃபார்மிங் காலேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட் வரும், கண்டிப்பாக இந்த காலேஜஸ்குள்ளாக இருக்கும். பட் இதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
நான் பெஸ்ட் அப்படிங்கிறது ஓவராலாக சொல்லிட்டேங்க. ஸோ இதில் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓவராலாக பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற 10 லிஸ்ட் எடுத்தோம்னா ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே வரும். இனிமே இதில் வந்து டாப் 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்னா எது வந்து மேலே இருக்கும் எது கீழே இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் இந்த லிஸ்ட்டை நான் வந்து நம்பர் பண்ணி 1 to 10 சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, சாய்ஸ் வில்லிங் அப்படிங்கிற விஷயம் வரும்போது எதை நீங்கள் முன்னாடி போடுறீங்களோ ஸோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை முன்னாடி உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க காலேஜை போட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்டி போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பிஎஸ்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் முதல்ல எது போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகி வரும். ஸோ நீங்கள் அதுதான் போய் ஜாயின் ஆகி படிக்கிற மாதிரி இருந்துடும். ஸோ அந்த விஷயம் இருக்கனால தான் நம்ம இந்த டாப் 10 அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நாம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அட் த சேம் டைம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல கேளுங்க, முடிஞ்சா நான் வந்து ரிப்ளை பண்றேன். சாரி இஃப் நான் ரிப்ளை பண்ண முடியலனா, பிகாஸ் இனிமே ஒரு சில வேற சில வேலைகள்லாம் இருக்குனால பண்ண முடியாம போயிருக்கும். பட் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு வீடியோ சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி பேச ட்ரை பண்றேன். அண்டில் தென், வேற ஒரு வீடியோல வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுற வரைக்கும் சைனிங் ஆஃப் டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பாய்.